ஃபைனலி இட்ஸ் லியோ. தளபதி 67 டாக் ஆஃப் தி கோலிவுட்டா போயிட்டு இருந்தது அஃபீஷியலா. இப்போ அதோட டைட்டில் லியோ அப்படின்னு அவங்க படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி 1, 2, 3 நாள் சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டுகள். அவங்களோட கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் மட்டுமே அப்படியே லாரியில் அள்ளிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட முத்தரப்பா 3வது நாளாக நேற்று ஒரு பவர் பேக்கடு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த ப்ரோமோக்கு பல டீகோடிங்ஸ் வேறு இந்த ஏர். அந்த தளபதி வந்துட்டு ஒரு அண்டர் கவர் ஏஜெண்டாக இருக்கிறாரா, இல்லை ஒரு கோஸ்டாக இருக்கிறாரா, இல்லை அவர் வந்து இந்த போலீஸ் பக் இருக்கிறாரா, இல்லை இந்த ரோலக்ஸ் அண்ட் கேங் பக் இருக்கிறாராங்கிறதே ஒன்றும் தெரியல. பல பேர் பல விதமாக டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ப்ரோமோ பார்க்குறப்போ தளபதிக்கு 2 ஷேட் இருக்குது. ஒரு பக்கம் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு ஒரு அண்டர் கவராக அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு வாழ்க்கை அந்த பாஷா ஸ்டைலில் அப்படி இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இன்னொரு பக்கம் அந்த லோகேஸ்கரராஜோட எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி அந்த இங்கிலீஷ் சாங்கு ரொம்ப கிளாசியான ஒரு விஷுவல்ஸு. தளபதியை பார்க்க ரொம்ப கிளாசியாக இருக்கார் அந்த படத்தில். ஏற்கனவே லோகேஷ் சொல்லியிருந்தாரு இது வந்து என்னோட முந்தைய மாதிரி 50-50 கிடையாது, 100% என்னோட படம்னு. ஸோ இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு விஜய, ஒரு கிளாசிக்கான ஒரு விஜய் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி நமக்கு கண்ணில் பட்டது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டாக ரிலீஸ் ஆன அந்த பூஜா வீடியோ, அதில் இந்த 14 இயர்ஸ்க்கு அப்புறமா சேர்ற அந்த விஜய் த்ரிஷா காம்போ, இந்த பேரை பற்றி பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. அதன் விளைவுதான் இந்த வீடியோ. கோலிவுட் பல அடோரிங் ஆன்ஸ்கிரீன் பேர்ஸை பார்த்துருக்குது. எம்ஜிஆர் சரோஜா தேவி, கமல் ஸ்ரீதேவி, சிம்பு நயன்தாரா, இந்த மாதிரி. இந்த கமல் ஸ்ரீதேவிலாம் வந்து பல தடவை பத்திரிகையினால வந்து கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கமல் அதுக்கு பதிலளிக்கிறப்ப என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பந்தத்தை சொன்னால் நீங்கள் யாரும் அதிர்ச்சி ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி என்ன சார்ன்னு கேட்டப்போ, நாங்கள் ரெண்டு பேரும் சகோதர சகோதரியாக தான் பழகிறோம் அப்படின்னாராம். கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குல்ல. அந்த மாதிரி கோலிவுட் பார்த்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்ஸ்கிரீன் பேர் விஜய் த்ரிஷா. கில்லியில் ஆரம்பித்த அந்த பேர் அடுத்தடுத்து திருப்பாச்சி, குருவி, ஆதின்னு எப்பப்பெல்லாம் இந்த பேர் வந்து ஸ்க்ரீனில் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வைஸும் சரி ஒரு விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி கோலிவுட் பார்த்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்ஸ்கிரீன் பேர்ஸ் தான் விஜய் த்ரிஷா. கில்லியில் ஆரம்பித்த அந்த பேர் அதுக்கடுத்து திருப்பாச்சி, குருவி, ஆதின்னு எப்பப்பெல்லாம் இந்த பேர் வந்து ஆன்ஸ்கிரீனில் வருதோ அப்பப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட் வைஸும் சரி ஒரு விஷுவல் ட்ரீட் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். கில்லியில் தன்னை ஸ்டாக் பண்ணுற ரவுடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதே ரவுடி தன்னோட அண்ணன்கள்லாம் அடுத்தடுத்து கொண்டுகிட்டு இருக்கிறான். இந்த எந்தவித கவலையுமே இல்லாமல் ஷலாலா ஷலாலான்னு ஹீரோயின் சாங் போட்டு இன்ட்ரோ ஆகிற தனலட்சுமி கேரக்டர், இப்போ உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, அப்புறம் அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் மாதிரியான பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த 2000 குழந்தைகளுக்கு வாழ்க்கையை அணுக கற்றுக் கொடுக்குற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அப்புறம் அதே முத்துப்பாண்டிட்டு தப்பிச்சு கரெக்டாக மீனாட்சி அம்மன் கோயில் கீழே வந்து மாட்டுறது. அப்போ தளபதி வந்து காப்பாற்றுறப்போ த்ரிஷா போய் தளபதி கிட்ட போய் நிற்பாங்க. அப்போ ஒரு லோ ஆங்கிளில் ஒரு பில்டப் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஐகானிக் ஷாட் அது. பொம்மைகளுக்கு நடுவில் ஒளிஞ்சிக்கிற சீன், அப்படி போடு சாங்கோட லீடு, அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிறப்ப கரெக்டாக காரப்புரி கேட்கறது. இப்போ பல பேருக்கு இந்த க்ரூஷியல் டைமில் கிரேவிங்ஸ் வர பழக்கங்களுக்கெல்லாம் இதுதான் இனிஷியேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நார்த் சைட்லாம் நம்மளை இந்த அப்படி போடு சாங்கை வச்சுனா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போவே இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருந்துச்சுன்னா இந்த அப்படி போடு சாங் வந்து ஒரு குளோபல் லெவல் ரீச் ஆயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இதுக்கடுத்து இதே ஜோடி திருப்பாச்சி படத்தில் இணையுது. இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு வந்துட்டு ஒரு தமிழ் சினிமாக்கே உரித்தான ஒரு டம்மி ஹீரோயின் கேரக்டராக கொடுத்துருந்தாலும் அந்த ஒரு டுவேட் ஒன்று வரும், கண்ணு கண்ணு தான் கலந்தாச்சு, அதுக்கு இடையில ஒரு ராப் ஒன்று வரும் பாருங்க, ஓ மை காட் உலே ஐ டிட் இட் அகைன் ஐ சீன் இட் அகைன். எழுதி பாடியவர் நன்னதரதன், அவர் இசை காட்டேரி பிரேம்ஜி. இப்படி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கதை அண்ட் படம், இந்த ஜோடி எப்பப்பெல்லாம் ஆன்ஸ்கிரீனில் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த ஜோடியோட கியூட்னஸ் அண்ட் யூட்னஸ் நம்மளை கட்டி போட தவறுனதே கிடையாது. இப்போ கூட அந்த பூஜை வீடியோவில் த்ரிஷா அப்படியே குந்தவி த்ரிஷாவே கீழே இறங்கி வந்து பார்க்குற மாதிரி பார்க்குறதும், அதுக்கு வந்தியத்தேவன் மாதிரி தளபதி ஒரு வெக்கப்பட்டு கீழே குனிறதும், அப்படியே பின்னாடி நாக நக நக மக சுகமரியனு அப்படியே பாட்டு பின்னாடி ஆறாரா ஓடுற அளவுக்கு நமக்கு அப்படியே ஐ கேட்சியாக இருக்குது. பட் இன் லியோ நம்ம இவங்க இந்த ரெண்டு ஜோடிக்கு இடையில ஒரு ரொமான்டிக் ட்ராக்லாம் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. அது பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தளபதிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டியாக மாதிரி ஏஜென்ட் மாயாவோ இல்லை ஏஜென்ட் தாராவோ எப்படியோ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை தளபதிக்கே எதிரணியில் இருக்கலாம். தளபதி விசஸ் த்ரிஷா மாதிரியான விஷயங்கள் கூட உள்ளே நடக்கலாம். பிகாஸ் இது லோக்கி படம், எந்த ட்விஸ்ட்டும் எப்படாலும் நடக்கலாம். ஸோ லோக்கிக்கே இது விடை. எது எப்படியோ திஸ் பேர் இஸ் தி எவர் கிரீன் அண்ட் ஐகானிக் பேர் ஆஃப் தி கோலிவுட் ஃபார் ஷோர்.